நாம் இந்த அறப்போராட்டத்தை அறிவித்த பின்பு பல அரசியல் தலைவர்கள் பல விதமான விமர்சனங்களை நம் மீது வைத்தார். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் மீது வைத்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னார், ஐயோ அண்ணாமலை கர்நாடகா போய் அந்த டேமை கட்டுறதை நிறுத்து, மையம் என்று சொல்லிவிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டு மையம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் தலைவர் கோயம்புத்தூரிலே சொன்னார், இரண்டு பொம்மைகளைப் போல பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, கர்நாடகாவிலே ஒரு பொம்மை தமிழ்நாட்டிலே ஒரு பொம்மை என்று சொன்னார். இன்னொரு அரசியல் தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதற்காக அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னார். எதற்காக இந்த போராட்டம்? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து நம்முடைய சென்னை வந்த பொழுது ஒரு அரசு விழாவில் ஒன்று பேசினார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோண் உயர்வான், கோண் உயர கூழ் உயரும் என்று நமக்கு தெரியும். வாழ்க்கையிலே அடிப்படையாக இருப்பது நம்முடைய விவசாயிகளும் விவசாய நண்பர்களும். அதை புரிந்து கொண்டதனால்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்துவிட்டு இவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ் இருக்கக்கூடிய வரி அப்படியே கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு இது கூட மாறாம பேசினார். அந்த உணர்ச்சியை மாத்தாம பேசினார். நம்முடைய கட்சி அடிப்படையே அப்படித்தான், விவசாயிகளுக்காக விவசாய நண்பர்களுக்காக ஒரு கட்சி, அவருடைய நிலையை உயர்த்த வேண்டும் என்று. எப்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சாராய விற்கிற அமைச்சருக்கு மரியாதை கொடுத்து விவசாய அமைச்சரை தூரமா வச்சிருக்காங்களோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரசை பொறுத்தவரை நீங்க எல்லா வினாலையும் பார்க்கலாம், சாராயத்தை விற்கிற அமைச்சர் பக்கத்தில் இருப்பார், உதயநிதி ஸ்டாலினை சுத்திக்கிட்டே இருப்பார், முதலமைச்சருக்கு பக்கத்திலே சேர் போட்டு உட்கார்ந்துருப்பார், எல்லா பக்கம் அதிகமா சுத்துவாங்க. ஏன்னா அது அவர்கள் மீது தவறு கிடையாது, அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை மக்கள் தெல்ல தெளிவாக பார்ப்பதற்கு ஒரு சான்று. சாராயம் விற்கிற அமைச்சர் பக்கத்திலேயே விவசாயத்துறை அமைச்சர் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது, யார் தமிழ்நாட்டுடைய விவசாய அமைச்சர். அப்படித்தான் இந்த அரசு வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மாதமும் ரிவ்யூ மீட்டிங் போட்டு, ஒரு கலெக்டர் ஆபீஸ் நடக்கிற மிக முக்கியமான ரிவ்யூ மீட்டிங் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டில் 51 லட்சம் கேஸ் சாராய விற்கணும், இந்த மாசம் அதிகப்படுத்திருக்கீங்களா, இந்த மாசம் அதிகப்படுத்திருக்கீங்களா, 33,000 கோடி நம்ம சாராயத்திலிருந்து டாஸ்மாக்ல இருந்து வருமானம் வருது, அதை வந்து 35,000 கோடி ஆக்கலாமா, 40,000 கோடி ஆக்கலாமான்னு ஒரு அரசு வந்து மாதம் மாதம் ரிவ்யூ மீட்டிங் போட்டு கலெக்டருக்கு அறிவுறுத்துறாங்க. அதே அரசு வந்து நம்முடைய ஐயா ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல விவசாயிகளுக்காக இவ்வளவு பயன்களை வந்து நம்முடைய மத்தியில மோடி அரசு கொடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு கிடைக்கல, எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு திமுக இருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும். ஏனென்றால் நமக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி இருப்பது மக்களுக்காக, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி. தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசம் என்பது ஆட்சியில தினமும் நீங்க பார்க்கலாம், அவர்கள் பேசுற பேச்சில பார்க்கலாம். குறிப்பா மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவங்க சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவங்க ஒரு நாள் ஃபுல்லா உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார்கள். இதைவிட கோழைத்தனமாக, இதைவிட கேவலமாக ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அலைவர் தலைவர் பேசுறாருன்னா அரசியல் இருந்து அவர் போறதுக்கான நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் இழிவு மட்டும் படுத்தவில்லை, ஒரு அறப்போராட்டத்திற்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம இவ்வளவு பேர் உட்கார்ந்து ஒரு நல்லதொரு விஷயத்திற்காக உட்காரும் பொழுது அந்த கட்சிக்கு தலைவரே கிடையாது. கடந்த ஒரு 3 வருடமாக தலைவரே இல்லாம இந்த சைக்கிள் டியூப்ல பாத்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி 4-5 பேர்த்த வச்சு பஞ்சர் ஓட்டி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கட்சியினுடைய பெயர் தான் காங்கிரஸ் கட்சி. அதனுடைய தலைவராக ஒருவர் இருக்கின்றார். இந்த வார்த்தையை சொன்னதற்கு அவர் வந்து இப்பவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திரும்ப வீட்டுக்கு போய் இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை அவர் பண்ணணும். அதே போல கமலஹாசன் என்கின்ற ஒரு நபர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நடிகராக படம் பார்த்துருக்கோம், கை கட்டியிருக்கோம், பணம் கொடுத்து தியேட்டர்ல போய் பார்த்துருக்கோம். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் நினைச்சதும் தவறு கிடையாது, ஏன்னா கலைஞர் அப்படித்தான் இருந்தார், நடிப்பினுடைய உச்சகட்டம் அரசியல்னு தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். அதான் அவர் பண்ண தப்பு, நடிக்கிறதுல அல்டிமேட் வந்து அரசியல், அதுலயும் நம்ம நடிச்சு பார்த்தரலாம்னு கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல நின்னார்.
நின்ன அனைத்து நாளும் அவர் தங்கினது ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஒரு நைட் அவர் தங்கி இந்த ஸ்டார் ஹோட்டல்ல எவ்ரி சிங்கிள் டே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்தார் கேம்பைன் இங்கிருந்து பக்கத்து தொகுதிக்கு போகணும் அப்படின்னா ஹெலிகாப்டர் அந்த முழு கோயம்புத்தூர் தேர்தல் பிரச்சாரமே ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒரு பார்ட் டைமா வந்து எப்படி ஒரு ஆக்டர் வந்து சினிமா ஷூட்டிங் பண்ணுவாங்களோ அதே போல பேரு மட்டும் மையம் பேசுறது எதுலையுமே மையத்தை காணும் அதான் பிரச்சனை அவர் வந்து சொல்றாரு தலையாட்டிகள் பொம்மை போல தஞ்சாவூர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சோ அவரு வந்து அரசியல விட்டு போங்கன்னு நான் சொல்லல மக்களை அனுப்பிடுவாங்க அனுப்பிட்டாங்க அதனால்தான் ஒரு தலைவர் மட்டும் சேர்ல உட்கார்ந்துருக்காரு தலைவரை சுத்தி இருக்கிற யாருமே அவரை சுத்தி கிடையாது எல்லாரும் கட்சியை விட்டு போயாச்சு என்ன தார்மீக அடிப்படையில இன்னொரு தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியல் பேசுறாரு எனக்கு சத்தியமா தெரியல இதனுடைய உச்சகட்டம் தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் கர்நாடகால டிவியில டிவி சேனல்ல அதிகமாக பணத்தை கொளிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பெயர் உதயா டிவி அதனுடைய ஓனருடைய பெயர் வந்து கலாநிதி மாறன் சன் நியூஸ் அங்க இருக்காங்க நீங்க தயவு செஞ்சு போடு அவருடைய தம்பி தயாநிதி மாறன் அதாவது பணம் எப்படி வந்தா கூட கல்லாப்பெட்டியை திறந்து பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அரசியல் என்றால் மனசாட்சி முதல்ல இருக்கும் மனசாட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சாட்சி கொடுக்க முடியும் எதுவுமே இல்லாம ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கட்சி நடத்துறாங்க அந்த கட்சியினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ரெண்டு பேர் அதுக்கு ஒரு டிவி சேனல் வேற நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஐபிஎல் மேட்ச் போனா தொலைக்காட்சி பண்றோம் அவங்க ஏதாச்சும் டெல்லியில பார்ட்டி பண்ணாலும் பண்ற ஒரு டிவி சேனல் ஆனால் என் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்களுக்கு உண்மையாலும் வேலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இன்னொரு முறை தயாநிதி மாறன் அவர்கள் கொச்சைப்படுத்தினால் எல்லா விஷயமும் வீதிக்கு வந்துவிடும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நடத்தக்கூடிய சன் டிவி சேனல் மூலமாகவே நான் எச்சரிக்கின்றேன் ஓபனாக கர்நாடகாவில் நீங்க என்னென்ன பண்றீங்க இந்தியாவில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க மத்திய அமைச்சராக இருந்த பொழுது உங்க வீட்டுல எவ்வளவு கனெக்ஷன் உங்களுக்கு கொடுத்த கனெக்ஷனை வச்சு நீங்க சன் டிவி கொடுத்தீங்க எல்லாத்தையும் பேசுவோம் அதுக்கெல்லாம் பயம் கிடையாது யாருக்கும் கை கட்டி நிக்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இங்க வரல மக்களுக்கு வேலை செய்யறதா கேட்போம் உண்மையை சொல்லுவோம் வீதி வீதியாக போவோம் எதற்காக நான் திரும்ப அழுத்தம் திருத்தமா பேசுறேன் அப்படின்னாங்க இதை பற்றி கருத்து சொன்ன எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கருத்து சொல்வதற்கு முகாந்திரம் கிடையாது எந்த ஒரு முகாந்திரமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நம்முடைய தலைவர்கள் பேசிட்டாங்க 1881 ஆரம்பிச்ச காவேரி பிரச்சனை 1892 போட்ட முதல் ஒப்பந்தம் 1924 போட்ட நம்முடைய மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம் அது 50 வருடம் நீடித்து 1974 வரை இருந்தது நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீடிக்கவில்லை அதன் பின்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை கெசட்ல போடுறதுக்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் விவசாயம் செய்யாமல் விவசாயத்தை பற்றி புரியாமல் ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனால்தான் அந்த கட்சியிலே 30 ஆண்டு காலம் விவசாய அணியுடைய தலைவர் அந்த தலை செயலாளர் தலைவர் என்று சொல்வார்கள் விவசாய அணியுடைய செயலாளராக இருந்தவர் இப்ப நம்ம கட்சியில் விவசாயத்தை பற்றி அண்ணன் பேசிட்டு இருக்கார் கே பி ராமலிங்கம் அவர்கள் அதனால் எங்களுடைய அறப்போராட்டம் என்பது கர்நாடக அரசை எதிர்த்து இதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் அரசு மேகதாதுல நம்ம டேம் கட்டுவோம் சொல்லி சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போச்சு இப்ப 2017 இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசும் நம்ம டேம் கட்ட போறோம் சொல்லி சொல்றாங்க எல்லாரத்தையும் எதிர்த்து தான் நம்முடைய போராட்டம் கர்நாடக அரசை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் சித்தராமையா அவர்களும் டி கே சிவகுமார் அவங்களும் சொல்றாங்க எதுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு லெட்டரா எழுதி பர்மிஷன்லாம் கேட்குறீங்க நம்ம பாட்டு டேம கட்டிட்டு போயிடலாம் யாரும் தடுக்க முடியாது அதையும் எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய ஜனதாதள கட்சியுடைய தலைவர் சொல்றாரு யாரையும் கேள்வி கேட்காதீங்க நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து டேம் கட்டுறோம் அதையும் எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய அரசும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து செய்ய முடியாத ஒன்றை செய்து விடுவோம் என்று நமக்கு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு தெரியும் அவங்களால செய்ய முடியாது காரணம் என்னவென்றால் சட்டம் தெளிவாக இருக்கிறது 1956 வந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் ஆக்ட் இரண்டு மாநிலங்களுக்கு இடையில ஒரு நதியை வைத்து சண்டை போட்டால் எப்படி அந்த சண்டையை தீர்ப்பதற்காக ஒரு சட்டம் சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது தண்ணி எந்த மாநிலத்துக்கு போதோ அந்த மாநிலத்தினுடைய அதிகாரம் பர்மிஷன் இல்லாம டேம் கட்ட முடியாது அதே போல காவிரியினுடைய
மேலாண்மை ஆணையமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், டேம் கட்ட முடியாது. நம்முடைய சென்ட்ரல் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர், வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர், அவரும் தெளிவாக சொல்லியிருக்காரு டேம் கட்ட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அனைவருக்கும் தெரியும் டேம் கட்ட முடியாது. பட் எதற்காக இந்த அறப்போராட்டம்? ஆனா நம்முடைய விவசாய நண்பர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க தான், பிரச்சனை ரொம்ப நல்லவங்க. யார் என்ன சொன்னாலும் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து விவசாயம் செய்யறவங்க, சூதுவா தெரியாது அவங்களுக்கு. டிஎம்கே காரங்க மைக் எடுத்து இல்லைங்க கட்டுவாங்கன்னா நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் அரசியல் காரணத்துக்காக பயமுறுத்துனாங்கன்னா பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய தோல்வி என்பது விவசாயத்துறை தான். மோடிஜி வர்ற வரைக்கும் 2014 வரை உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு விவசாயம் எலச்சி 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 தூணா துரும்பாயி. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 2014 வரை விதர்ப்பால மட்டும் மகாராஷ்டிரால 50,000 பேர் சூசைட் பண்ணாங்க. பேருக்கு மேல ஆந்திர பிரதேசில் ஒரிசால பட்டினிச்சா. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாவு நீங்க காட்டு, ஒரு சாவு. 2014 2021 வரை 7 வருடம் முடிந்து விட்டது, ஒரு விவசாயி பட்டினி சாவால் இறந்து விட்டான் என்று நீங்க காட்டு, கிடையாது. என்றால் அந்த ஆட்சி இருப்பதே விவசாயம் என்பதை அடிப்படையாக வைத்து மையமாக வைத்து தான் மோடிஜி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிறு குறு விவசாயிக்கு 6,000 ரூபாய் வருஷம் வருஷம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து தேவையான யூரியா எல்லாம் முதல்ல போய் கடையில இருந்து அடிச்சு கை காலில இருந்து வாங்கணும், எந்த தட்டுப்பாடும் கிடையாது. விவசாயிகளுக்கு மண்வள அட்டை வீடு தேடி வருது. அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக விவசாய சட்டம், நான் சாயந்தரம் பேசுறேன், அதை பேசி முடிக்கும் பொழுது எதற்காக விவசாய சட்டத்தை டிஎம்கே எதிர்க்கிறாங்க சில உண்மையை நான் பேசுறேன். விவசாய சட்டம் வந்துருச்சுன்னா நீங்களும் நானும் என்னுடைய சொந்த பொருளை உங்களுடைய சொந்த பொருளை போய் நல்ல விலைக்கு விற்கலாம். பட் இவங்க தான் கார்பரேட் கம்பெனி ஆச்சே, கார்பரேட் கம்பெனி இல்லாம யாராச்சும் நேரடியாக வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சாயங்காலம் நாம் பேசுவோம். அதிகமாக நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. இந்த அறப்போராட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போன் வருது, போலீஸ் பேரிகேட் போட்டு வெளியே நிறுத்திட்டாங்க, தஞ்சாவூருக்குள்ள விட மாட்டாங்க, நாங்க அங்கேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மறிச்சு நாங்க உண்ணாவிரதம் பண்றோம், நாங்க போன்ல பேசிட்டு இருக்கோம், இல்ல இல்ல இந்த பந்தலுக்கு வாங்க, எந்த பப்ளிக் இடையூறு கொடுக்காதீங்க, போட்ட பந்தல் எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா நாம பந்தல் போட வேண்டிய நிலைமை, பந்தல போட்டுட்டு இருக்கோம், யாருமே வெயில்ல நிக்க கூடாது. விவசாயிகள் அவர்கள் விவசாயத்துக்காக நம்ம வெயில் நின்று வேலை செய்யறது போதும், ஒரு அறப்போராட்டத்துக்கு வரும்பொழுது நிழல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே வந்திருப்பவர்கள் வந்து ஒரு பிரியாணி பொட்டலத்துக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டி ஷர்ட்டுக்கோ வரல. அவங்க செய்கின்ற விவசாய வேலைக்கு ஒரு நாள் ஒத்தி வைத்து விட்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த அறப்போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தமிழக விவசாயிகளை கொச்சைப்படுத்த நாங்கள் விடமாட்டோம். கொச்சைப்படுத்தால் எங்களுடைய பதிலடி நேராக இருக்கும், தீர்க்கமாக இருக்கும். அவங்களுடைய பிசினஸ்ல இருந்து கை வச்சு பேசுவோம். இத்தனை நாளா பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேம்போக்கா பேசிட்டு அப்படியே நீ எனக்கு ஃப்ரெண்டு நான் உனக்கு ஃப்ரெண்ட் அப்படிலாம், அடிப்படை வரை போ, அடிப்படை வரை போய் பேசுவோம். நீங்க செய்த துரோகத்தை ஒண்ணுன்னா பட்டியலிடுவோம். அதனால் அரசியலை அரசியலை எதிர்கொள்ளுங்க, அரசியலை விமர்சனம் வைங்க, பதில் சொல்றோம். எங்களுடைய கடமை மத்தியிலே ஆளுங்கட்சியாக மாநிலத்தில் ஒரு எதிர்கட்சியாக எங்களுடைய கடமை, நாங்க பேசுறோம், அது எங்களுடைய நோக்கமும் கூட. ஆனால் காழ்ப்புணர்ச்சிக்காக விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் பொழுது எந்த காரணத்திற்கும் நாங்கள் பொறுக்க மாட்டோம். எங்களுடைய பதிலடி சமட்டியை போல் இருக்கும் என்பதை கூட நம்முடைய அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே மேடையில எங்களோட வந்து காங்கிரஸ் கட்சி போராடினா சந்தோஷப்பட்டிருக்கோம். ஹெலிகாப்டர்ல போற கமலஹாசன் அவர்கள் இந்த மேடைக்கு ஒரு 5 நிமிஷம் விசிட் குடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. வெயில்ல நிக்கணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வைக்கும், 5-star ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, கோஷம் போட முடியாது, அவங்களுக்கு அந்த ஃபேன் கிளப் இல்லை, அதனால அவங்கள வரமாட்டான். நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உங்க கூட நிற்கும். நம்முடைய டெல்டா பகுதி விவசாய நண்பர்கள் கூட நாங்கள் நிற்போம். எந்த காரணத்திற்கும் கூட கர்நாடகாவிலே மேகதாத்துவிலே அணை கட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் அனுமதி கொடுக்காது, அனுமதிக்காது, எதிர்த்து நிற்போம் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்கின்றேன். நண்பர்களே, இங்கே வந்த ஒரு ஒரு நண்பரின் பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், அறப்போராட்டம் உண்ணாவிரதம் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் பழைய ஸ்டைல், அதெல்லாம் போயிடுச்சு. அதான் காமராஜர் காலம். உடம்பை வருத்தி காந்திஜி இருந்தது போல ஒரு முழு நாளும் வந்து இந்த வெயில நான் உட்காருவேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற துணிவு இருக்கின்ற ஒரு மனிதன் அனைவரும் தலைவன் தான்.
இந்த பந்தல்ல இருக்கிற ஒரு ஒரு நண்பனும் ஒரு ஒரு விவசாயியும் நீங்கள் தலைவர் தான் ஏனென்றால் உங்களுடைய உடம்பை வருத்திக் கொண்டு மனதை வருத்திக் கொண்டு நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சி உண்ணாவிரத போராட்டம் செய்யவே மாட்டான் எனக்கு கூட்ட வராது 50 பேர் வருவாங்க 100 பேர் வருவாங்க எனக்கு சாப்பிடாம சுகர் இருக்கு பிபி இருக்கு யார் வரமாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி துணிந்து தான் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தது ஆனா இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பேர் வந்து அங்கங்க எல்லாம் மறிச்சு மறிச்சு உண்ணாவிரதம் இருந்து பந்தல் போட முடியாம நம்ம தவிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே நாயம் செத்து விடவில்லை என்று தெரிகிறது மக்கள் இருக்காங்க தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அவ்வளவுதான் தட்டி எழுப்பும் 8% 12% எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் எங்க போய் எதுக்கு நின்னாலும் லஞ்சம் யாரை பார்க்கணும்னாலும் பணம் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் சென்னை அது 3 சிஎம்ல யாரை பார்க்கணும்னாலும் பெரிய கனெக்ஷன் வேணும் அது முதல் சிஎம்மா இருக்கலாம் அவர் கை காட்டுகின்ற இரண்டாவது சிஎம்மா இருக்கலாம் சிஎம் ஆக போறன்னு நினைக்கிற மூணாவது சிஎம்மா இருக்கலாம் இந்த மூணு சிஎம் பார்க்கணும்னாலும் கனெக்ஷன் வேணும் ஆனா நீங்க எல்லாம் சாதாரண மனிதர்களாக இந்த போராட்டத்துக்கு வந்திருப்பது மிகப்பெரிய நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் தருகிறது நல்லது நடக்கும் தமிழகத்திற்கு தமிழக விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும் வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மறுபடியும் சாயங்காலம் இந்த அறப்போராட்டம் முடியும் பொழுது நாம் பேசுவோம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ் மாநில தலைவர் உரைக்கு பிறகாவது